ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்னிஸ் இன்ஜினி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து விஜயகாந்த் வாழ்வு கொடுத்த அஞ்சு வில்லன்கள் யார் யாருன்றது பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்கள் வீடியோ போறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோ போடுறோம். இல்லை, முதல் பார்க்க போற வில்லன் யாருன்னா, விஜயகாந்த் திரைப்படத்துக்கு வில்லன்னா கலக்கக்கூடிய ஒரு வில்லன் தான் யாருன்னா ஆனந்தராஜ். இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் 10 15 படத்துல வில்லன் ரோல்ல நடிச்சிருப்பாரு. ஆனா இவர் பிரதான வில்லன் ரோல்ல நடிச்ச திரைப்படங்கள் என்னன்னா திருமூர்த்தியும் மாநகரக்காவும். இவர்த நடிப்பு வந்து மிகவும் அருமையா இருக்கும். அடுத்த திரைப்படம் என்னன்னா செந்தூரப்பூவை. இந்த திரைப்படத்துல வில்லன் ரோல்ல கலக்கியிருப்பான்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போற வில்லன் யாருன்னா வில்லன் பொன்னம்பலம். இவர் விஜயகாந்துக்கு வில்லனாக நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அதுல முக்கியமான திரைப்படம் என்னன்னா வீரம் விளைஞ்ச மண்ணில் இவர் விஜயகாந்துக்கு எதிராக நடிச்சப்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி செந்தூர பாண்டியில் அவர் நடிச்சிருப்பார் வில்லன் ரோல, சும்மா கலக்கியிருப்பான்னு சொல்லலாம். அந்த திரைப்படம் ரெண்டுமே மெகா ஹிட் ஆன திரைப்படங்கள். அடுத்த திரைப்படம் யாருன்னா சோனு சூட். இவர் வந்து விஜயகாந்துக்கு வில்லனாக நடித்த திரைப்படம் என்னன்னா கள்ளழகர் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இவர் அறிமுகமானாரு. இவரும் வில்லன் ரோல்ல கலக்கியிருப்பான்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வில்லன் யாருன்னா சலீம் கவுஸ். இவர் விஜயகாந்துக்கு வில்லன் ரோல்ல நடித்த திரைப்படம் தான் சின்ன கவுண்டர் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து வெற்றி அடைகிறதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா இவர் வில்லன் நடிப்பு வந்து சும்மா சூப்பராகவே இருக்கும், அந்த அளவு பிரமாதமா பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். இதுல உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யாருன்றதை கமெண்ட்ல தெரியும்.